நண்பா, ஃப்ரீ ஃபயர் கண்டுபிடிச்ச கரீனாவும் பப்ஜி டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண டென்சன் கேம்ஸும் சேர்ந்து ஒரு வெறித்தனமான கேமை கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த சொல்லியிருந்தா அந்த ஒரு கேம் பேர் தான் அன்டான். ஸோ இந்த ஒரு கேமை அன்னைக்கு நான் சொன்னதோட அப்படியே நிப்பாட்டிட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட்ஸ் நான் கொடுக்கவே இல்லை. ஸோ இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் சிக்கிருக்கு இந்த கேம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க அப்டேட்ஸ்லாம் சிக்கிருக்கு இந்த கேமோட ரிலீஸ் டேட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா மேப்பு, அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் மாட்டியிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கேமுக்கு எக்கச்சக்க பேர் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாராலும் இந்த கேமுக்கு முரட்டத்தனமாக வெயிட் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ரிலீஸ் ஆகாத கேம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சு செய்கிற நிகழ்ச்சிக்கு பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்டான் கேம் அப்டேட்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போய் அன்டான் கேம் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணால் ஏதோ ஒரு ஹிந்திக்கார வளரிட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வீடியோவில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்டான் கேம் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உள்ளே போய் பார்த்தா 5 மாதத்துக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ எனக்கு காட்டுது. அட பாவிகளை அன்டான் கேம் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரௌசர் சைடு வந்தேன். ஸோ அன்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தப்போ தான் தெரிஞ்சது அன்டான் கேமில் இருந்து ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டே உருவாக்கி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவானா நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே பூந்தாச்சு. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு கேமை பற்றி. சரி வாங்க ஒவ்வொன்றா லைன் பை லைனாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி இதுவும் ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு பெரிய ட்ரீட் தான். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் வேர்ல்டு கேம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாம்பி சர்வைவல் கேமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாம்பிஸ் இருந்துச்சுனாவே வெறித்தனமாக தான் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமை நம்ம பாராட்டலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு வைடாக சரி 2021 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுதான் ப்ரோ 2021 எண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இன்னும் 2 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்போ கூட ரிலீஸ் ஆகலாம், பட் 2021 ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்காமா. ஸோ அந்த கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிலரை வச்சு தான் கேமே நகருது. ஸோ அந்த ஒரு சிலர் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்கோ. ஸோ இந்த கேங்கோட லீடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கெயின் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சன் தான். ஸோ ரேவன் கேங்கோட லீடர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீடராக இருக்கார். ஸோ இவர்கிட்ட தான் எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்குது, லீடராக இருக்கக்கூடிய எல்லா எபிலிட்டிஸுமே இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரை இப்போதைக்கு லீடராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இவரோட பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் வாழ்ந்து வந்திருக்காரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய டிசாஸ்டர் சுனாமி நிலநடுக்கம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் உயிர் பிழைச்சிருக்காங்க. ஸோ அப்படி உயிர் பிழைச்சிருந்த ஒருத்தர் தான் இந்த கெயின் அப்படிங்கிறவர். ஸோ இவர் நல்ல ஒரு கன் ஷூட்டிங்கும் பண்ணுவார் போல, கையில் கன்னெல்லாம் வச்சுட்டு மாசம் நின்றுட்டு இருக்கார் பைபிளில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரை தான் இந்த கேங்கோட லீடராக போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் மேபி யார் வேணால் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 கேரக்டர் இருக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச கேரக்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம லீடர் வந்து பார்த்தீங்கன்னா கெயின். ரெண்டாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இவ அதுக்காக ரோமன் ரெயின்ஸ் ஆயிட மாட்டார், இவர் வெறும் ரோமன் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மெக்கானிக், ஒரு கார் டிரைவர். ஓகேங்களா? ஸோ நாங்கள் விளாடுற அந்த ஓப்பன் வேர்ல்டு கேமில் ஒரு கார் மெக்கானிக்காகவும் கார் டிரைவராகவும், ஸோ ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் மெக்கானிக் எல்லாமே பண்ணுற ஒரு கார் எந்த தான் ரிப்பேராக இருந்தாலும் சரி ஆற்றுலேயே விழுந்திருந்தாலும் சார் அதை எடுத்து ரெடி பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மூலக்காரர், பயங்கரமான ஒரு ஆள். ஸோ இந்த கேரக்டர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தமாக 6 கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ரோமன் அப்படிங்கிற கேரக்டரை யார் யாரெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூணாவது கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ் ஜெனி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் என் வாயில் அந்த ஸ்பெல்லிங் நுழைய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா வெள்ள முடி வெள்ளதாடியெல்லாம் வச்சுட்டு நம்ம தலை அஜித் மாதிரியே இருக்கிறாரு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சோக கதை அப்படின்னா இவரோட ஒய்ஃபும் இவரோட டாட்டரும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்காரு. ஸோ இந்த நிலமையில அவர் சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துருக்காரு, சோகத்திலே உட்காந்துருந்துருக்காரு. ஸோ கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டாங்கடே, ஒழுங்காக கேம் விளாட்றா, நீ சோகப்பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயபுல எவ் ஜெனி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மாசம் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதுதான் இவரோட பாஸ்ட் லைஃப். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்குக்கு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். ஸோ இவர் தான் வந்து மூத்தவர், எல்லாரோடவும் மூத்தவர். ஏன்னா வெள்ளதாடி வெள்ள முடிய பார்த்தப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வெயிட் கேரக்டராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷெரி அப்படிங்கிற இந்த பாப்பா தான். ஒரு நிமிஷம், எதுக்கு நீ அந்த பாப்பா அப்படி ஊத்து பார்க்குற? நீ ஒரு வேளை என்னை அண்ணன் ஸ்தானத்தில் வச்சுருந்தீங்கன்னா இது உங்கள் அண்ணி, நீ அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஓகே? ஸோ இந்த ஷெரி அப்படிங்கிற பாப்பா என்ன பாப்பா அப்படின்னா ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பாப்பா. ஸோ இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மருத்துவ உதவி செய்வாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிஷன் ஹெல்ப் வந்து இந்த பாப்பா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனாலே இந்த பாப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுக்க போகிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா என்னை அட்ராக்ட் பண்ணி விட்டது. ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் நீ உங்கள் அண்ணி அப்படி பார்த்துருக்கூடாது பங்கு, நீ தப்பு பண்ணிட்ட பங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேங் அப்படிங்கிற இந்த ஒரு பர்சன் தான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த வேட்டைக்காரன். ஸோ காட்டுக்குள்ளே போய் எந்த விலங்குகள் வந்தாலும் கையில் இருக்கிற கிராஸ்போ வச்சு வேட்டையாடி விட்டுருவான். ஸோ கிராஸ்போனா வில்லம்பு, பப்ஜி ஆடுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வேட்டையாடுற ஒரு ஆள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டீமுக்கு இவன் கண்டிப்பாக தேவை. ஸோ அது போக லீடருக்கு அப்புறம் இவன் தான் 2வது பிளேஸில் இருப்பான்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்தீங்கன்னா வாட்ட சாட்டமாக தான் இருக்கான். ஸோ அதனால் மற்ற பொண்ணுங்களாம் இவனை தான் சைட் அடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்படி கூட கேமை தயாரிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ்.
ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா தான். ஸோ இந்த பாப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேத்தரினா. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த ஷார்ப் ஷூட்டருங்க. ஸோ ஸ்னைப்பர் கண்ணை வச்சு சும்மா பூந்து விளாட்றாங்க போல. ஸோ எவ்வளோ தூரம் லாங்காக இருந்தாலும் ஜூம் பண்ணி அடிப்பா போல நான் என்ன மாதிரியே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா ஒரு ஷார்ப் ஷூட்டர் ஸ்னைப்பர் வச்சிருக்கு. ஸோ இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பாப்பாவும் நீங்கள் எப்படி வேணால் சைட் அடிச்சுக்கோங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனால் உங்கள் அண்ணியை மட்டும் விட்டுருங்க கைஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 6 பேர் சேர்ந்துட்டு ஏதோ ஒன்று பெருசாக பண்ணுறீங்க. என்ன இன்னும் யோசிக்க வச்ச ஒரு இமேஜ் என்னன்னா அது இதுதான். ஸோ ரேவன் ஸ்குவாட் அப்படிங்கிற அந்த ஸ்குவாடோட ஒரு மேப் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை பறக்கிற மாதிரியான சிம்பிள் இருக்கு. ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டை மேலே ஏதோ ஒரு பறவை பறக்கிற மாதிரி இன்னொரு சிம்பிளும் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பென் இருக்கு. அப்புறம் எவனோ ஒருத்தன் சைனீஸ் மண்டை மேலே கத்தி குத்தி வச்சிருக்காங்க, ஒருத்தர் சைனீஸ் ஃபோட்டோ மேலே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்க போலையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்ச்சி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக ஒரு தரமான கேம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது கைஸ். ஸோ அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டில் அந்த கேமோட மேப்பு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு சில ஏரியாஸ் மட்டும் காட்டியிருந்தாங்க. மேபி அங்கே ஒரு உலகம் இருக்கு போல. அந்த உலகத்தில் அவ்வளோதான் மேப்பே போல. அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம போய்க்கலாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படின்னு நான் ஸ்க்ரோல் பண்ணியிருப்பேன், அதை உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் இஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி சின்ன தீவு மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிச் இஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அப்படியே சைடில் தள்ளணும்னா லாஸ்ட் சிட்டி, பிளாக் கிளேட், அப்புறம் எம்டி ஆலி, என்னென்னமோ பிளேஸ்லாம் போட்டு வச்சிருக்கானுங்க கேஸ். அப்புறம் கோலார் மைன்ஸு, அதுக்கப்புறம் என்னடா என்னென்னமோ போட்டு வச்சிருக்கானுங்க. அப்புறம் இங்கே கீழே ஒரு டெசர்ட் மாதிரி இருக்குது, கோல்டன் டெசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. சென்ட்ரல் பிளைன்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்க மேப்பில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ வெறித்தனமாக ஒரு மேப்பை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் கைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ் கேம் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பே. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு, தரமான ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேமாக இருக்கும் மொபைலுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ நானும் என் ஆள் எப்படி அழகாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் இயற்கையை. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிசைன் பண்ணி விட்டுருக்கானுங்க பயவுள்ளைக. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க சீனு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்ஸ்லாம் சும்மா ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், சும்மா விருத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணி விட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் ஓரத்தில் ஒரு சைக்ளோன் வந்துட்டுருக்கா. ஸோ அந்த புயல் காற்று, ஸோ அதெல்லாம் கூட விட்டு வைக்காமல் டிசைன் பண்ணியிருக்கானுங்க போல். ஸோ வேறு லெவலில் ஒரு கேம் தயாராகிட்டுருக்கு கைஸ். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கேம் வர்றதே தெரியாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரஞ்சு எடுத்து உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ விருத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா மேப்லாம் டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரும் பப்ஜியும் சேர்ந்து பெருசாக ஏதோ பிளான் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஸோ இந்த ஒரு கேம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் ரிலீஸ் ஆகாமலாம் ஒன்றும் போகாது, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவானுங்க. இங்கே பாருங்கள் காய்ஸ், ஆட்டாந்தூரி கூட இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கோயில் திருவிழாலெல்லாம் இதெல்லாம் போட்டாங்கன்னா சின்ன வயசில் நான் தான் ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்துருப்பேன் இதில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க, வெறித்தனமாக இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்து இதுக்குள்ளெல்லாம் நம்ம ஏறி போயிட்டு சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ கேம்னா செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் என்பிசிஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜாம்பிஸ் தான் இருப்பாங்களா இல்லை அங்கங்கே மக்கள் இருப்பாங்களா, மக்கள் நடமாட்டம் இருக்குமான்னு சொல்லி தெரியல. இது வரைக்குமே எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இந்த சிட்டியில் காணும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 பேர் நம்ம பசங்க 6 பேர் சேர்ந்து அந்த ரேவன் கேங் அப்படிங்கிற அந்த கேங்குக்கு இந்த ஜாம்பிஸ்க்கும் நடக்கிற ஒரு கிளாஷாக தான் இந்த கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அந்த 6 பேர் சேர்ந்து இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க அப்படிங்கிற மேபி இருக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரில் நாம் ஏதாவது ஒரு கேரக்டர் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எந்த கேரக்டர் எடுப்பீங்க, உங்கள் அண்ணியை மட்டும் எடுத்துடாதீங்க, நான் எடுத்துக்கிறேன். ஸோ வேறு கேரக்டர்ஸ் யார் யாரெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன்ஸ், இந்த கேரக்டர்ஸ், உங்கள் அண்ணி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ டாடா பாபா கைஸ், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.